இது சர்வயோகினி அறுசுவை தருவாள் அவள் அன்னபூதனி ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும் ஒவ்வொரு ருசியிலும் பசிய மாறும் சமையல் ஆறு வகை கலை அல்லவா தீர தீர வணக்கங்க. குன்றாத சுவையுடன் மாறாத தரத்துடன் வேல்ஸ் விருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னா வாழைக்கருவாடு வறுவல், அதுவும் மண்பானையில். அதுதான் இன்றைக்கி ஸ்பெஷல். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள்: நல்லெண்ணெய், கருவாப்பிள்ளை, 4 நறுக்கிய பூண்டு, 7 நறுக்கிய சின்ன வெங்காயம், 1 நறுக்கிய தக்காளி, கடுகு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, வரமிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு. ஒரு முழு வெட்டிய வாழைக்கருவாடு எடுத்துக்கோங்க. வாழைக்கருவாடு மார்க்கெட்டில் வாங்க போகும்போதே இப்படி தலை இல்லாமல் வெட்டி வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா பொருளும் ரெடி. வாங்க வாழைக்கருவாடு வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம். மண்பானை காஞ்ச உடனே நல்லெண்ணெய் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெட்டி வச்சுருக்க பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு வணக்கிக்குங்க. பூண்டு பச்சை வாசம் போன உடனே நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா சிவக்கிற மாதிரி வணக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருந்த தக்காளியை நல்லா வணக்கிக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள், வரமிளகாய் தூள், சாம்பார் தூள், ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வணக்கிக்குங்க. எடுத்து வச்சுருக்க கருவாடை இப்போது அதோட ஒன்றா சேர்த்துருங்க. வாழைக்கருவாடு பொதுவாகவே நல்லா வேகாது, அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணீரில் நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்தது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு வேக ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு தடவை பாத்திரத்தை நீக்கி ஒரு கிளறு கிளறி விட்டுக்குங்க. நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு முழுசாக ட்ரை ஆகிற வரைக்கும் திரும்பவும் மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் ஓரளவுக்கு ட்ரை ஆயிருச்சு. நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் செஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி உள்ளே இருக்கும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆச்சு. மண் சட்டினுடைய சூட்டுக்கு தண்ணி ஃபுல்லாகவே ட்ரை ஆயிருச்சு. அதுதான் மண் பாத்திரத்துடைய ஸ்பெஷல். இப்போ டேஸ்டான வாழைக்கருவாடு வறுவல் ரெடி. இது சாம்பார் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ரெசிபியில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வேலூர்.